ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப்போகிறாய். தங்கமே, உன் மனம் பூரிப்படையப் போகிறது. செல்வமே, தினமும் நீ இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கு உன் வாழ்விற்கான நல்ல காலமும் உனக்கான நேரமும் பிறந்து விட்டது. நீ நேர்மையாக வாழ்கிறாய், எனக்கு தெரியும். நேர்மையாக வாழ்பவர்களுக்குத்தானே சோதனைகள் அதிகம் வருகிறது. நீ சத்தியத்தை கடைபிடிக்கிறாய், அதனால் தான் சோதனை அதிகம் வருகிறது. ஆனால் வாழ்வில் முன்னேறுவது என்பது நிறைவான நிச்சயமான ஒன்று. மற்றவங்களிடம் நீ மனசு விட்டு பழகணும்னு நினைக்கிறாய், ஆனால் உன் வாழ்க்கையை சிலர் மதிக்காமல் உன்னை புறக்கணிக்கிறார்கள். அப்போது நீ மனம் நொந்து போகிறாய். என் பிள்ளையான நீ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் பழக்கம் உனக்கு இல்லவே இல்லை. உன்னை பிறர் சங்கடப்படுத்துகிறார்கள், உனக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உண்மையைத்தான் பேசுகிறாய், அதனால் தான் பாதிப்பு ஏற்படுகின்ற நிலையும் வருகிறது. மனதில் இருக்கும் உன் கவலைகள் அப்படியே காணாமல் போய்விட நான் சொல்வதை கேள் தங்கமே. இதெல்லாம் நடந்துவிட்டதே என்ற மனம் நொந்து போகாதே. உன் வாழ்விற்கான ஆச்சரியப்படும் நிகழ்வுகள் நடக்கும். மற்றவங்களோட வார்த்தைகளால் மனம் நொந்து போய் உள்ளாய். இப்போது அவர்கள் செய்த செயல்கள் இன்னும் உன் மனதை விட்டு சிறிது கூட நீங்கவில்லை. கவலைப்படாதே, காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். உன்னுடைய இன்றைய கவலை நாளைய மகிழ்ச்சியாக மாறிவிடும். நீ சந்தித்து கொண்டிருக்கும் தடைகள் விலகிவிடும். முதலில் உன்னை கவனிச்சுக்கோ தங்கமே. இதனால் உடல் சோர்ந்து போயிருக்கிறாய், மன அழுத்தத்தில் இருக்கிறாய். உன் மனதை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்தால் தானே நீ நன்றாக இருக்க முடியும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்றைய பிரச்சனை நாளை தூசி போல காணாமல் போய்விடும். அதற்கு நான் வழி செய்து விடுவேன். அடுத்தவருடைய வாழ்க்கை நடைமுறையை நடப்பதையெல்லாம் பார்த்து உன்னை நீ தாழ்வாக இடைபோட்டுக் கொள்ளாதே. அடுத்தவரை விட நீ எந்த விதத்திலும் குறைந்தவன் இல்லை. உன் குணம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். பணம் இல்லை என்றால் என்ன, மனம் இருக்கிறது உனக்கு. நான் பணத்தை பார்ப்பதில்லை, உன் மனதை தான் பார்க்கிறேன். உன் கவலைகள் கலைந்து போகப் போகுது. இன்பம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரம்பி வழியப் போகுது. இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு மகிழ்ச்சி தரப்போகிறது. உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிடு. ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்று நினைக்காதே. நீ கடந்த ஆண்டுகள் வரை மோசமான பல கட்டங்களை கடந்து வந்துள்ளாய், அதனால் தான் அப்படியே நீ நினைக்கிறாய். ஆனால் நிலைமை இப்போது வெகுவாக மாறிக்கொண்டு வருது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. எனவே நேர்மறையாக மட்டுமே எப்பொழுதும் நினைத்து பழகு. எல்லா விஷயத்திற்கும் என் பிள்ளையான நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. உனக்கொன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை எல்லோரும் வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரத்திலும் நான் சொன்ன இந்த எல்லா நேரத்திலும் உனக்கு மௌனம் மட்டும்தான் இருக்கணும். வாயை மூடிக்க வாயை திறக்கக்கூடாது. வேண்டாம், ஒரு சிறு புன்னகை மட்டும் போதும். இதை எல்லாவற்றையுமே அமைதியாக கடந்து வா. உணர்ச்சி வசப்பட்டால் நடக்கப் போவது எதுவும் சரியாக இருக்காது. கடந்து வா தங்கமே, கடந்து வர பழகிக்கொள். நீ அமைதியாக இருந்தாலே பல பிரச்சனைகள் வராமல் தடுத்துவிடும். நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்க உனக்கான நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்க்கப் போகிறேன். அதனால் தான் சற்று நேரத்தில் முகம் மலரப்போகிறாய் என்று நம்பிக்கையோடு கூறினேன். நம்பிக்கையோடு உன் அப்பா கூறுவதை கண்களை மூடிக்கொண்டு முழு மனதோடு கேளு. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதை நீ நல்ல விதமாக பயன்படுத்திக்கோ. உனக்கான விதியாலும் உன்னுடைய செயலாலும் இக்கட்டான சூழ்நிலையும் நீ தவறான முடிவெடுத்து இப்போது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்.
நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாரும் உதவவில்லை என்று உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. நீ அவர்களுக்கு உதவி செய்யும் போது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு மறைந்துவிடும். அதுவரையும் எதையும் யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு. உன் பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்தையும் முடித்து நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்தை நான் சிறப்பாக முடித்து கொடுப்பேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு நிதானமாக இரு, பொறுமையாக இரு. கவலைப்படுவதாலும் கஷ்டப்படுவதாலும் அழுது புலவதாலும் நடப்பது என்பதை எதையும் மாற்ற முடியாது. உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு என்மேல் பாரத்தை போட்டு என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், வருத்தப்பட வைக்கிறார்கள் என்று யோசித்து அதற்காக எல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உன்னையும் உன் மனதை காயப்படுத்தியவர்களும் கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் பதிலை நான் தந்து விடுகிறேன். உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி நீ ஒருபோதும் யோசிக்க கூடாது. அதனால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய இலக்கும் தான் தாமதமாகுது. நீ உன்னுடைய வெற்றியை மட்டும் யோசி. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் சிந்தனை செய்வதை முதலில் விட்டுவிடு. உனக்கான நல்லதை உன் அப்பா நான் உருவாக்கி தருவேன் என்று தீர்க்கமாக நம்பு. நல்ல வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையின் சிறப்பையும் உன் வெற்றிக்கான வழியையும் உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருந்து பார்த்து கொள்வேன் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. பொறுமையின் வழியில் நீ முயற்சி செய்தால் இழந்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தங்கமே. உன்னை நீயே உயர்த்திக்கோ. நான் சொல்வதை கேள். மற்றவர்கள் ஒரு பிரச்சனையை பற்றி உன்னிடம் சொல்ல வரும்போது அவரை முழுமையாக பேசவிடாமல் பாதியிலேயே அதை தவிர்த்து விடுவது அதுதான் நல்லது. தவிர்த்து விடு. மற்றவங்க உன்னிடம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை முழுவதுமாக கவனிக்காமல் அதற்கு என்ன பதில் என்பதை பற்றி யோசித்து யோசிப்பது கூட தவறு தங்கமே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் செல்கிறது. உரிமை உள்ள இடத்தில் அளவில்லாமல் வழங்க வேண்டியது அன்பு மட்டும்தான். புரிந்து கொண்டு உறவுகளை மதித்துவிடு. தெரிந்து கொண்டு உறவுகளை பேணிவிடு. உறவுகளுடன் சரியாக வாழ்ந்த அடுத்த தலைமுறைக்கு நீ வழிகாட்டியாக இருந்துவிடு தங்கமே. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை சரியாக தெரிந்து கொள் என் செல்வமே. சிரிக்க தெரியாதவனும் சிந்திக்க தெரியாதவனும் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை. இன்றைய நாள் உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது என்று மட்டும் எப்பொழுதும் நம்பி எழு தங்கமே. சந்தோஷம் தரும். ஆம் தங்கமே. தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் மனிதராக வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். இந்த சாயப்பா சொல்வதை திரும்ப திரும்ப கேள். இந்த பதிவினை திரும்ப திரும்ப கேட்டு அதன்படி நடந்துக்கோ. நிச்சயம் சற்று நேரத்தில் உன் முகம் மலரும், மலரப் போகிறது தங்கமே. உன் மனம் பூரிப்படையப் போகிறது. ஆம் தங்கமே. நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.